ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு, அதாவது உங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் அல்லது கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படியும் இல்லைன்னா உங்களுடைய பிள்ளைகளுக்கு வரும் போன்கோலை அவங்களுக்கு யாரிடமிருந்து வருது, எந்த நம்பர்லேருந்து வருது அப்படின்றத நீங்கள் உங்கள் மொபைல் மூலம் பார்க்க முடியும். இதற்காக நீங்கள் எந்த ஒரு ஆப்பையுமே யூஸ் பண்ண தேவையில்லை. ஒரு சின்ன டெக்ஸ்ட் மூலமாக இந்த கோல் எல்லாத்தையும் உங்கள் மொபைலில் பார்க்க முடியும். அது எப்படி ஒரு இன்னொருவருக்கு வர கோலை நம்ம மொபைலில் பார்க்க முடியும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலுக்கு புது விவசாயி இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை வச்சுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட், இதுக்கு ஃபஸ்ட்டுக்கு யாருக்கு வரும் போன் கோல் எல்லாத்தையும் உங்கள் மொபைலில் கேட்க போகிறீங்களோ அவங்களுடைய மொபைலில் எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வர போன் கோல் நம்ம மொபைலில் பார்க்க போகிறீங்க அப்படின்னா அவங்க மொபைலில் எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கு ஃபஸ்ட்டுக்கு டயல் பேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு **62* அப்படின்னா டயல் பண்ணி கொள்ளுங்கள். டயல் பண்ணிவிட்டு அது கூடவே உங்கள் மொபைல் நம்பரையும் என்டர் பண்ணி கொள்ளுங்கள். இப்போ உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வர ஃபோன் கால் எல்லாத்தையும் உங்கள் மொபைலில் பார்க்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இதில் வந்து உங்களுடைய மொபைல் நம்பரை தான் என்டர் பண்ண வேணும். ஸோ உங்களுடைய மொபைல் நம்பரை இந்த மாதிரி என்டர் பண்ணி கொள்ளுங்கள். உங்களுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் கேஷ் ஆப்ஷனை டயல் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் கால் கொடுத்தீங்கன்னா, அதாவது அவங்க மொபைலேருந்து கால் கொடுத்தீங்கன்னா அப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா கால் ஃபார்வர்டிங் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபோர் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வரும். ஸோ நீங்கள் அதற்கு ஓகே கொடுத்துடுங்க. ஸோ இது வரைக்கும் தான் நீங்கள் அவங்க மொபைல் எடுக்க வேண்டி வரும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வர ஃபோன் கால் எல்லாமே உங்களுக்கு எப்போ வரும்னா அவங்க மொபைல் சுவிட்ச் ஆஃபில் இருக்கும்போது, அப்படியும் இல்லைன்னா அவங்க மொபைல் நெட்ஒர்க் ப்ராப்ளமாக இருக்கும்போது, அப்படியும் இல்லைன்னா அவங்க ஃப்ளைட் மோடில் ஃபோனை வச்சுருக்கிற அந்த மாதிரியான நேரத்தில் மட்டும்தான் இந்த ஃபோன் கால்ஸ் எல்லாமே உங்களுக்கு வறுமையை தவிர அவங்களுக்கு மொபைல் ஒன்றில் இருக்கும் டைமில் உங்களுக்கு வராது. ஸோ இந்த டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி அவங்க மொபைல் சுவிட்ச் ஆஃப் டைமில் வர கோல் மட்டும்தான் உங்களால் கேட்க முடியும். அதாவது உங்களுக்கு அவர்களிடமிருந்து வரும் கோல் எல்லாமே உங்கள் மொபைலில் பார்க்க முடியும். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் மொபைலுக்கு பண்ணி வைக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட ரெண்டு மொபைல் இருக்குதுன்னு வைங்க. அந்த ரெண்டு மொபைலுக்கும் நீங்கள் இப்படியான டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னு சொன்னால், ஒரு மொபைல் சம்டைம் மிஸ் ஆகி போகுதுன்னு சொன்னால் அந்த மிஸ் ஆகி போகிற ஃபோனில் வர கோல் அவ்வளோத்தையும் உங்களுடைய மொபைலில் கேட்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட், இதை நீங்கள் ஸ்டாப் பண்ண வேணும்னு நினச்சிங்கன்னா அதே ஃபோனில் மறுபடியும் டயல் ஃபேட் ஓப்பன் பண்ணி இதில் நீங்கள் கேஷ் கேஷ் 002 கேஷை டயல் பண்ணிவிட்டு கால் கொடுத்தீங்கன்னா அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது டிசேபிள் ஆகிவிடும். ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி கொள்ளுங்கள்.